ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுடுவாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். ஊற வச்ச பாதாம சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைக்காத பாதாம சாப்பிட்றதுனால எந்த ஒரு தீங்கும் இல்லை அப்படின்னாலும் கூட, ஊற வச்ச பாதாம தோல் நீக்கி சாப்பிட்றதுக்கு தான் நம்மள பலரும் ஆசைப்படுறோம். அப்படி ஊற வச்ச பாதாம சாப்பிட்றது உண்மையிலே சிறந்ததா, அது கூடுதலாக நமக்கு என்னென்ன ஆரோக்கிய நலன்களை வழங்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக சாப்பிட்ற பாதாமை விட ஊற வச்ச பாதாம் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதுக்கான நாலு காரணங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பாதாமினுடைய முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாதாம் உடல்ல ஆக்சிஜனேற்ற அளவை அதிகரிக்குது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பாதாமில் ஊட்டச்சத்துக்கள், நார்ச்சத்து, புரதங்கள், விட்டமின் இ, மெக்னீசியம், மாங்கனீசு, தாமிரம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடல் இழப்புக்கு, எலும்பு ஆரோக்கியத்துக்கு, மனநிலையை மேம்படுத்துறதுக்கு, இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, புற்றுநோய் மற்றும் நீரழிவு அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆய்வுகளின்படி மக்கள் அதிக அளவு வேர்க்கடலை, அக்ரூட் பருப்பு சாப்பிடுற மாதிரி பாதாம் பருப்பையும் சாப்பிட்டு வரும்போது மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பாதாமினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பட்டியல் போட்டு போனோம்னா நீண்டுகிட்டே தான் போவோம். நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்டு இந்த ஆரோக்கிய நன்மைகளை பெற விரும்புனீங்கன்னா, பாதாமை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு சாப்பிட்றதன் மூலமா அதிக நன்மைகளை பெற முடியும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சையாவோ அப்படி இல்லைனா வறுத்த பாதாம் பருப்பை சாப்பிட்றத காட்டிலும் ஊற வைக்கப்பட்ட பாதாம் இருக்குல்ல, அது ஜீரணிக்க எளிமையானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறந்ததாகவும் இருக்குது. ஊற வைக்கப்பட்ட எதையும் மென்று சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் செரிமான அமைப்புக்கும் நல்லதாக அமையுது. அப்படி நம்ம ஊற வைக்கும்போது பாதாமினுடைய நன்மைகளும் பல மடங்கு பெருகுது. கூடுதல் ஊட்டச்சத்தை ஊற வச்ச பாதாம் பருப்பு எப்படி தருது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வைக்கிறப்ப பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சிறப்பாக நமக்கு கிடைக்குது. ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நார்ச்சத்து நன்மைகள்லாம் அதிகரிக்குது. ஊற வைக்கிறதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுள்ள அந்த அசுத்தங்களெல்லாம் தடுத்து நிறுத்துது. ஊற வச்ச பாதாம் எடை இழப்பை எப்படி மேம்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம் லிபேஸ் போன்ற நொதிகளை வெளியிடுது. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் எடை இழப்புக்கும் உதவுது. நீங்கள் எடையை குறைக்கும் திட்டத்தில் இருந்தீங்கன்னா, உங்களோட உணவு, காலை உணவு அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸில் பாதாம் பருப்பை எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஊற வச்சு எடுத்துக்கிறது மேலும் சிறப்பை தரும். நம்ம பாதாமை ஊற வைக்காமல் சாப்பிட்றப்ப பாதாமில் இருக்கக்கூடிய பைட்டிக் அமிலம்லாம் அகற்றப்பட்டு நல்ல ஊட்டச்சத்து இருக்குல்ல, அது உறிஞ்சுதலை தடுக்குது. ஸோ பாதாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் இரவே பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு பாதாமில் இருக்கக்கூடிய துத்தநாகம், இரும்பு சத்துலாம் சரியான விதத்தில் கிடைக்கும். இந்த வீடியோவில் தினமும் ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட்றதுனால நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.